நம்ம நாகர்கோயில இருந்து இன்னைக்கு மயிலாடி பெருமாள் புறம்ங்கற தேவேந்திரன் மலைக்கு போக போறோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவால் மலை பக்கத்தில் மயிலாடி பெருமாள்புரம்ங்கிற ஊரில் இந்த தேவேந்திரன் மலை அமைந்திருக்குது. நான் சொன்ன மருத்துவால் மலை அண்ணாதான் இருக்குது பாருங்க, அதுக்கு பேக் சைடில் தான் இந்த தேவேந்திரன் மலை லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். தேவி சன்னதி, அனுமான் சன்னதி, முருகர் சன்னதி, சிவன் சன்னதி, பெருமாள் சன்னதி, இனி பல சன்னதிகள் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த தண்ணி தான் இதுவரைக்கும் வாழ்க்கையிலேயே வத்தாத தண்ணின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை தான் நம்ம கோயில அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. கோயில் சமையலுக்கு இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி சுத்தமாக இருக்கிறத பார்க்கலாம். வாங்க இந்த தண்ணியை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மலையில் அதுவாக பெருகிற தண்ணி தான் இது. சுத்தமாக இருக்குது பாருங்க. இது ஆனக்கால் பாரம்பாங்க. இப்படி சுற்றிக்கிட்டு அந்த சின்ன பிள்ளை வெளியில் வந்துடல. இது ஆனக்கால் பாரம்பாங்க. இதில் யாராவது தப்பு செய்தவங்க உள்ளே போனாங்கன்னா அந்த பார் அப்படியே சுருக்கிடுமா அவங்கள. தேவேந்திரன் கோயிலில் 1983 இருந்தே இவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க இப்போ வரைக்கும். அதாவது 2022 இப்போ ஆகுது. இப்போவும் அவங்க தான் தொடர்ந்து பூஜை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலில். வாங்க அவங்கள்ட்ட இந்த கோயிலை பற்றி விவரத்தை கேட்கலாம். இந்த கோயிலில் நான் வரும்போது ஒன்றுமே கிடையாது. 92 கோயில் வந்துலாம் அப்பந்தான் இந்த முருக கோயில் ஆஞ்சநேயர் கோயிலாம் அங்கே பிரஷர் பண்ணோம். 93 கோயில் கட்டினோம். ஆனால் அதில் கல்லூரில் இடம் 92. அவர் பேர் கொம்பரேசன். எல்லா மக்களும் திருத்தி பட்டா போட்டு அந்த சமயத்துல இது ஆசாரி மாதிரி கனிமா பட்டா போட்டு எடுத்தாவ. அப்போ பங்கஞ்சி இப்படி உறவில் வெள்ளம் உறவில் வரைக்குமையும் வெள்ள காவலுக்கு இருக்காவ. வெள்ள காவலுக்கு இருக்கக்கூடிய சமயம் நம்ம தேவேந்திர ஐயா வந்து பல்லாக்கில தான்மால ஐயாவை பார்க்க போவ. பார்க்க போச்சுமையும் அங்க யாழ் கன்னிமாரி உண்டு. அந்த யாழ் கன்னிமாரி இங்க வந்து குளிக்க வருவாவ. தேவேந்திர ஐயாவுக்கும் காயத்ரி நம்ம கன்னிமாரி அம்மைக்கும் பிடிக்காது. தேவேந்திர ஐயா தான்மலை சாமியை இந்த பல்லாக்கில் போன உடனே கன்னிமாரி அம்மா இங்கே வந்து குளிக்க வருவாங்க. இதை இந்த ஆசாரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்து இதை நம்ம தொலைக்கு உடனேன்னு ஒரு ஆசாரி ஒரு உளியும் ஒரு பையும் ஒரு சுத்தியலும் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து இப்படியே கீழே நின்று இப்படியே கும்பிட்டுக்கிட்டு கீழே பார்த்துருக்காரு. ஒரு கை பணம் இருந்து அந்த பணத்தை தூக்கி பைக்க போட்டிருக்காரு. போட்டுக்கிட்டு ஒரு படி அடிச்சுட்டு போனார். அடுத்த நாளும் வந்து ஒரு படி அடிச்சாரு. மாறி சொன்னாரு பக்கத்தில் உள்ள ஆசாரிமார்கிட்ட இப்படி வேலைக்கு வரையாளான கூட்டிட்டு வந்து கூட ரெண்டு ஆசாரிமாரை கொண்டு வந்து ஒவ்வொரு படியா அடிச்சு மேலே வந்தாவ. மேலே வந்த உடனே முதல் நாள் வந்து அடிச்சவரு மேலே வந்து பார்த்த உடனே தேவேந்திர ஐயா இந்த கட்டில் போட்டு படுத்திருக்காவ. படுத்த உடனே நீ வந்து யாரு இங்க நான் இருந்ததாக சொல்லப்படாது, உனக்கு குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அதோடி தேவேந்திர ஐயாவை அதில் அந்த ஆசாரிமாரி தொலை கூட்டாவ. அதுக்கும் பிறகு இங்கே உள்ள ஆளுவை வந்து பூஜை வச்சா இங்கே இருக்க பாய்ச்சாவை எடுத்துகிட்டே போயிடும். அப்போ நம்ம சுப்பையா பூஜாரியாரும் நாங்கள் அங்கே சுக்குநாரியாரு பழகிக்கு வந்தோம். வந்த உடனே காயத்ரி அம்மா
இவாளும் பிடிச்சி போட்டுக்கிட்டாவ. எனக்கு என்ன நீ தான் பணியோட பண்ணணும். அதனால அதுல இருந்தே இவைய ஒரு சாமனமா கஷ்டப்பட்டு ஆத்தி ஒவ்வொரு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து இந்த கட்டடம் எல்லாம் கட்டி வச்சிருக்காவ. நல்ல நல்ல காரியங்கள் நடக்கு. ஒருத்தன் சொத்து வாங்கன்னா இங்க வந்து கேட்க சொத்து முடிவு, கல்யாணம் முடியணும்னா கல்யாணம் முடிவு. நாங்க இங்க கல்யாணமும் முடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, ஆனா வெள்ளிக்கிழமை தோறும் நீ சென்ற ஒரு சாப்பாடு தேவந்திர ஐயாவை கும்பிட்டுக்கிட்டு எல்லா மக்களும் ஆச்சரியமையும் கும்பிட்டுக்கிட்டு அந்த ஆள் போவ. அதுதான் இங்க ஆச்சரியம். என்ன பாருங்க, எப்படி பார்த்தாலும் 1.5 மைலுக்கு கீழே நாடு கிழக்கே இருக்கு. இது வந்து கைகால்கள் இந்த கிடாரு, அது குடிக்கே பன்னீர் அணங்காதான் இருக்கு. எல்லா மக்களும் இதை கொண்டு போய் குடிச்சு குடிச்சு வயிற்று வலி உடம்பு சோக்கடி இல்லைன்னா குடிச்சுக்கிட்டு வந்து இங்க பதம் எடுத்துட்டே போயிட்டு இருக்கு. ஒரு 360 அடி மேல இருக்கிற இந்த கோயில்ல இந்த தண்ணி வத்தாம அப்படியே இத்தனை வருஷமா இருக்குது பாருங்களா. அப்ப ஆச்சரியம் தானே, தண்ணி செழிப்பா இருக்கனால நம்ம மணகட்டி கீழ இருந்து இந்த 360 அடி உயரத்துக்கு தண்ணி கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்ல. தேவைப்படல. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தா குழந்தை பறக்கும்னு சொல்றாங்க. ஆமா, மயிலாடுல இருந்து ஒரு ஆளுக்கு குழந்தையே இல்ல. கொஞ்சம் வருஷமா மாப்பிள்ளை மெய்யாய்க்கும் ஒரே தகராறு. கடைசியில ஒரு ஆண் பெண்ணும் வருது. இன்னைக்கும் வரிசந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நீ சென்ன பொங்கி போட்டு அந்த பிள்ளைங்க வந்து மக்களுக்கு சின்ன கணக்கும் சொல்லுவாங்க. நல்ல முறையில இருக்கும், கேட்ட கணக்கு உள்ளதாட்டே இருக்கும். ஆமா ஆமா, கரும மக்கள் வந்து இந்த சங்கடங்களை தீர்த்துட்டு போவோம். சில ஆளுக்கு பையமர்களுக்கு கல்யாணம் முடியலன்னா இத்தனாம் தேதி முடியலன்னா முடியாதான் செய்யும். சாமி ஆட்டம் வருமா? ஆட்டம் வராது, ஒரு சின்ன அருள் போல ஆராசனம் மாதிரி வரும். ஆராசனையும் கிடையாது, ஒரு அருள் போல. அருள் தேவேந்திர ஐயா இவ மேல வந்த உடனே கேட்க ஆளுக்கு உறுதியா இருக்கும். எல்லாம் 15 நிமிஷம் தான், 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறோம். அன்பு இருக்குது, அருள் இருக்குது எங்க தேவேந்திர ஐயாவுக்கு. அன்பு இருக்குது, அருள் இருக்குது எங்க தேவேந்திர ஐயாவுக்கு. வந்திருக்க மக்களுக்கு அன்பா அன்னம் கொடுத்து என் தெய்வம் கவலைய தீக்குது. அன்பு இருக்குது, அருள் இருக்குது எங்க தேவேந்திர ஐயாவுக்கு. படியேறி வரும் மக்களுக்கு பாதத்தோடு இருந்து கவலையும் தீந்து அன்னத்தையும் கொடுத்து அன்பா அனுப்பி வச்சு தெய்வம் கவலையிட தீர்க்கிறது ஐயா. அன்பு இருக்குது, அருள் இருக்குது தேவேந்திர ஐயாவுக்கு. ஐயா நீங்க எங்க இருந்தாலும் மருந்துவாள் மலையில் 1 மணிக்கு வந்து மக்களுக்கு கவலைய தீருங்க ஐயா, தீருங்க ஐயா. அன்பு இருக்குது, அருள் இருக்குது எங்க தேவேந்திர ஐயாவுக்கு.